ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்து மாவு வச்சு சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தி. உங்களோட கிட்ஸ்க்கு ஹெல்த்தியாக ஸ்வீட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 கப் தண்ணிக்கு 1/2 கப் ஜாக்கரி, நீங்கள் வந்து வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி வந்து 1/2 கப் எடுத்துக்கிறேன். இதை இடித்து கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு சீக்கிரமே கரைஞ்சிரும் தண்ணியில். இப்போ இது ஒரு சைடு நம்ம வந்து கரைய விட்டுறலாம், அந்த சிரப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேஷ்யூஸும் பாதாமும் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம வந்து 1 கப்பு மாவு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ஸ்மெல் வருத அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும், அப்படி இல்லாட்டி கருகி போயிடும். இப்போ நல்ல ஃப்ளேவர்க்காண்டி நல்ல மணத்துக்காண்டியும் ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் வந்து முழு ஏலக்காய்னாலும் சேர்த்துக்கோங்க இடித்து. இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய்ச்சின சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எந்த ஒரு பதமுமே தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும். அந்த வாட்டரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், அப்படி இல்லாட்டி கட்டி விழுந்துடும். இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிரும். இப்போ பேனில் ஒட்டாத போது வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த நட்ஸை போட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஹல்வா ரெடி ஆயிருச்சு. இது வந்து என்ன சத்து மாவும் பார்த்திங்கன்னா பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு. இதில் வந்து முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு அப்புறம் கோதுமை மாவுலாம் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்த்தி. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.